கணக்கான மக்களுக்கு அதிர்ச்சி. 100 யூரோ இழக்கும் அபாயம். பிரான்சில் மில்லியன் கணக்கான மக்கள் தங்கள் வாங்கி விவரங்களை URSSAF வலையமைப்பிற்கு வழங்காமையினால் 100 யூரோ பணவீக்க கொடுப்பனவை இழக்க நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வரையில்லா ஒரு முறை மாத்திரம் வழங்கப்படும் இந்த கொடுப்பனவு தொடர்பான அறிவிப்பை பிரதமர் ஜோன் கஸ்டெக்ஸ் வெளியிட்டிருந்தார். பிரான்சில் எரிபொருள், எரிசக்தி மற்றும் உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலையில் விரைவான உயர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வை எதிர்கொள்ள மக்களுக்கு உதவும் வகையில் மாதத்திற்கு 2000 யூரோவுக்கு குறைவான வருமானம் பெறும் 38 மில்லியன் மக்களுக்கு இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் URSSAF எனப்படும் பிரான்ஸ் சமூக பாதுகாப்பு கட்டணங்களை சேகரிக்கும் நிறுவனங்களின் வலையமைப்பிடம் வங்கி விவரங்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அத்துடன் சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் வீட்டிலிருந்து நிரந்தரமாக வேலை செய்யும் ஊழியர்களுக்கு பணவீக்க போனஸை விநியோகிப்பதும் URSSAF வலையமைப்பின் பொறுப்பாகும். பிரான்சில் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் இந்த கொடுப்பனவு வழங்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதியானவர்களின் வங்கி விவரம் தங்களிடம் இல்லை என குறித்த நிறுவனத்தின் வலையமைப்பின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். 75% சுயதொழில் செய்பவர்களின் விவரங்கள் மாத்திரம் எங்களிடம் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏனையவர்களின் விவரங்களை கண்டுபிடிப்பது கடினமான உள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் 500,000 சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் 500,000 வீட்டு பணியாளர்களின் வங்கி விவரங்கள் தங்களிடம் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1 மில்லியனுக்கும் அதிகமான சுயதொழில் செய்பவர்கள் மற்றும் வீட்டு பணியாளர்களுக்கு ஏற்கனவே அவர்களின் பணவீக்க கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. எப்படி இருப்பினும் கொடுப்பனவிற்கு தகுதியானவர்கள் தங்கள் வங்கி விவரங்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ளாவிட்டால் அவர்கள் 100 யூரோ கொடுப்பனவை பெற மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தகவல் தேவையானவர்கள் 0806-807-253 என்று இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.